அப்போ அங்கே வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் விவசாயத்தில் லாபம் எடுக்கணும், களையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா உங்கள் பகுதியில் உள்ள நாட்டு மாட்டை வச்சு தான் செய்ய முடியும் அப்படின்னு என்ன நம்ம முன்னோர்கள் வாயால் சொன்னாங்க. அவங்க கொஞ்சம் கேமராமெல்லாம் வச்சு ப்ரொஜெக்டர்லாம் வச்சு போட்டு காமிச்சாங்க. அப்போ தான் சொன்னாங்க, வாங்கிட்டு வந்தப்போ நிறைய சிரமம், வீட்டிலேயே எங்கள் அப்பாலாம் திட்ட ஆரம்பிச்சாரு, ஏதாவது பைத்தியம் முடிச்சு சொல்லுங்க, குபேட்டா விட்டுப்பட்டு மாட்டை வாங்கிட்டு வந்திருக்கான், இவன் உருப்பிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய சண்டையெல்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கே 8 ஆள் தான் நடவால் பயன்படுது. நீங்கள் விவசாயத்தில் லாபம் பார்க்கவே முடியாது, செஞ்சிகிட்டே இருக்க வேண்டியதான், வருஷம் ஃபுல்லாக செஞ்ச வேலையை திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான், வேலையில் பணியிலேருந்து நீங்கள் வெளில வர முடியாது. எல்லாத்துலேயுமே 25 அடி தென்னை, 2 தென்னைக்கு இடையில ஒரு பழமரம், தென்னைக்கும் பழமரத்துக்கு இடையில ஒரு வாழை, வாழைக்கும் தென்னைக்கு இடையில ஒரு காய்கறி விதை. இப்போ அப்படி தான் எங்கள் பண்டைய வடிவம், வருஷம் ஃபுல்லாக அங்கே வந்து வருமானம் எடுக்கிற மாதிரி. ஏன்னா அந்த வரப்புகள் சும்மா இருக்கும்போது இருப்பாங்க. நமக்கு வந்து நெல் மட்டும்தான் உணவு இல்லைங்க, உணவு வந்து நம்ம 3 மணி நேரம் கஞ்சி மட்டும் குடிச்சிட்டேலாம் இருக்க முடியாது, சோறு தண்டிருக்க முடியாது, எல்லாமே சாப்பிடணும் நம்ம, அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நம்ம வயலில் எல்லா விதமான பழமரங்களும் கிடைக்கணும், காய்கறிகள் கிடைக்கணும். ஆனால் டிராக்டரை வாங்கி நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா நிலத்தை விற்று தான் டிராக்டருக்கானுக்கு கடன் கிடைக்க முடியும். இதை நான் எங்கள் ஊரில் பல குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு இந்த ஒரு டிராக்டர்னால. டிராக்டர் கம்பெனிக்காரன் வருவான், 20,000 கொடுனே, நீ 7 ஏக்கருக்கு நீ வெளியில் கொடுக்குற காசுக்கு நீ டியூ கட்டிடலான்னு சொல்லி தலையில் கட்டுவான். இவனும் கணக்கு போடுவான் உட்காந்து, ஆமாம் நமக்கு 8 ஏக்கர் இருக்குது, 8 ஏக்கருக்கு 1 குளத்துக்கு 30,000 கொடுக்குறோம், நம்ம இதுக்கு டிவி கட்டி எல்லாமே வாங்கின விவசாயிகள்லாம் நிறையா பேரை பார்த்துருக்கேன். அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும், அப்புறம் டாக்டருக்கு கொடை கட்டணும்பா, அப்புறம் கேஜில் கட்டுறாம்பா, இப்போ ரொட்டேட்டர் வாங்கடாம்பா, எல்லாம் வாங்கி அப்புறம் அவன் டிரைவர் காலனுக்கு டெய்லி கலந்து 70 கிலோ செத்து விடுவான், அவனால் டிவி கட்டவே முடியாது. போன மாதம் ஃபுல்லாகவே நுங்கு சாப்பிட்டேன், அதுக்கு முத மாதம் ஃபுல்லாக பலாப்பழம் சாப்பிட்டேன், இப்போ நாகப்பழம் சாப்பிட்டுட்ருக்கேன் மத்தியானம் உணவாக. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக எனக்கெல்லாம் தலைவலி கூட வர்றதில்ல, ஜுரம் கூட வர்றதில்ல, இந்த உணவு முறை தான் காரணம். இல்லைனா அதுக்கு முன்னாடிலாம் காலைல ஏஞ்சோடனே டீ குடிக்கும்போது தலைவலி மாத்திரை போட்டால் தான் தலைவலியே நிற்கும், அப்படிலாம் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. கோபமே நிறையா வரதே கிடையாது, அந்த உணவு சாந்தமான உணவு முறை தான். இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட இயற்கை விவசாயம் பண்ணி கடன் இல்லா வாழ்வும் நோய் இல்லா வாழ்வும் திமுறா தெரியும் நம்ம ஊரில். திமுறான்னு அடுத்தவன் நம்மளுக்குறதெல்லாம் இல்லை. ஒரத்தநாடு திரு தாமரை கண்ணன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார்கள். வணக்கம், என் பேர் தாமரை கண்ணன், நான் ஒரத்தநாடு வட்டாரத்து பக்கத்தில் கண்ணனங்குடி கிளையூரை சேர்ந்த விவசாயி. நான் ஒரு 14 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் இப்போ மற்ற தொழிலுக்கும் நம்ம தொழிலுக்கும் நிறைய பேர் பேசுகிறவங்க சொல்கிறாங்க, விவசாயத்துக்கு இளைஞர்கள் வர்றதில்லை, லாபம் இல்லை அப்படிங்கிறது தான் நிறையா பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது விவசாயம் வந்து மற்ற தொழிலோட கடுமையான தொழில், கஷ்டமான தொழில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பதிவாயிருக்கு. இப்போ இருக்க இளைஞர்கள் கண்டிப்பாக வரமாட்டாங்க அப்படிங்கிறது. அந்த விவசாயத்தை எளிமையாக்கணும், அதிகமாக லேபர்களை நம்ம வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் விவசாயத்தில் நமக்கு லாபம் நிறையா தரும் அப்படிங்கிறதுனால. நாங்கள் ஒரு ஆரம்பத்த காலத்தில் விவசாயம் பண்ணும்போது எங்களுக்கு நடவாட்கள் அதிகமாக செலவானது, களை பறிக்கிற ஆட்கள் நிறையா செலவானது, அதுக்கான ஆட்களை கொண்டாந்து சேர்க்கறது பெரும்பாடாக இருந்தது. இப்போ அந்த லேபர்லாம் எப்படி குறைக்கலாம், எவ்வளோ வந்து நம்ம விவசாயத்தில் லேபர்களை குறைச்சி விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம ஆய்வு பண்ணணும். அதாவது விவசாயம் வந்து எளிமையாக்கணும், ஈஸியாக இருக்கணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, நாங்கள் இயற்கை விவசாயம் ஆரம்பித்த காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் வயலுக்கு வந்து நடவால் வர்றதே சிரமம். என்ன காரணம்னா எங்கள் வயல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 அடி இறங்கும், கரம்பை மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால் பெண்கள் வேலைக்கு வர்றதே பயப்படுவாங்க, அவ்வளோ பெரிய சேத்துல எப்படி கால் விட்டு எடுக்கிறது, அவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வரமாட்டாங்க. ஒரு சில பேர் தான் வச்சு விவசாயம் பண்ணுவோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 18 ஆள் தேவைப்படும், 18 லேருந்து 20 ஆள் தேவைப்படும் நடவு நடுறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா களைகள், களைகள் பொறுத்தவரையும் நம்மளோட நிலத்தோட மேல்பரப்பிலிருந்து 6 அடி வரையும் பாரம்பரிய களை விதைகள் நிரந்தரமாக இருக்குது மண்ணில். அந்த களைகள் வந்து அதிகமாக இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 7 ஏக்கர் நிலம், நாங்கள் நடவு நட்டு 30 நாளைக்கு அப்புறம் களை பறிக்க ஆரம்பிப்போம், அங்கே இங்கே நாலஞ்சு தேடி அப்போனா அதை பார்த்தீங்கன்னா 100க்கு 7-8 ஆள் களை பறிக்கிறது வந்துடும். ஒரு 2-3 ஏக்கர் பறிச்சுட்டு போவோம், அதுக்குள்ளே மற்ற நிலமாக கருது வந்துடும், அதுக்கான போடா அப்படின்னு போட்டுருவோம். இப்படி தான் இருந்தது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நாங்கள் ஆரம்ப காலத்தில்
டிராக்டில் ஃபுல் கேஜுவல் வச்சு விழுதும், ஏன்னா மற்ற டிராக்டர் போகலை உட்காருது அப்படின்னு, ஃபுல் கேஜுவல்னால் உட்காராமல் போகும் அப்படின்னு சொல்லி ஓட்டணும். அதனால தான் லேபர்கள் அதிகமானுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு கட்டத்தில் அந்த டிராக்டரும் உழுவாத நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணோம், கைவண்டி குபேட்டா பவர் டீலர்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு உழுதோம். அதுலேயும் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து கலை கட்டுப்பாடும் இல்லை, லேபரை குறைக்கவும் இல்லை. அதுவும் உட்காந்து உட்காந்து போயிடுச்சு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நெருக்கடியின் காரணமாக மாட்டு உழவுக்கு வந்தோம். ஏன்னா டிராக்டர் உழுவ முடியல, வர முடியல, பவர் டீலரும் போக மாட்டது, விவசாயத்தை விட முடியாது, இருக்கிற நிலத்தை ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நெருக்கடியின் காரணமாக உழவுக்கு வந்தோம். அது அந்த உழவு மாடு வச்சு பண்ணணும் ஏன்டா அப்படின்னு அந்த எண்ணம் எங்கே ஏற்பட்டதுன்னா, நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் கல்லூரி, புஷ்பம் கல்லூரி, பூண்டி கல்லூரி ஒன்று இருக்கு, அங்கே அந்த அந்த ஐயா துளசி ஐயா வாண்டையர் என்ன பண்ணார், அந்த நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சி, இதுமாதிரி இயற்கை விவசாய சம்மந்தமாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், வெளிநாட்டிலேருந்து வந்து சொல்லிக் கொடுக்க வராங்க, விவசாயிகள்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சரின்னு போயிருந்தோம். அப்போ நாங்களாம் என்ன நினச்சி போயிருந்தோன்னா, சரி வெளிநாட்டிலேருந்துலாம் வராங்க, ஏதோ நிறையா சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு ஆர்வத்தோடு அந்த மீட்டிங் போயிருந்தோம். அப்போ அங்கே வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் விவசாயத்தில் லாபம் எடுக்கணும், கலையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா உங்கள் பகுதியில் உள்ள நாட்டு மாட்டை வச்சு தான் செய்ய முடியும் அப்படின்னு, என்ன நம்ம நம்ம முன்னோர்கள் வாயால் சொன்னாங்க, அவங்க கொஞ்சம் கேமரா மாதிரிலாம் வச்சு ப்ரொஜெக்டர்லாம் வச்சு போட்டு காமிச்சாங்க. அப்போ தான் சொன்னாங்க, ஏன் அந்த மாட்டோட கொண்டைகள் ஆடிக்கிட்டே இருக்குது, அந்த கொழும்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் புரிய வந்தது. அப்போ நம்ம என்ன அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வரும்போது என்ன முடிவு பண்ணோன்னா, அப்போ என்கிட்ட பவர் டீலர் வாங்கி ஒரு ஒரு 8 மாதம் இருக்கும், ஒரு 1:30 வாங்கினதப்போ, அப்போ இந்த நிகழ்ச்சியை முடிக்கும் போது அவங்க சொல்லி முடித்ததுன்னு முடிவு பண்ணியாச்சு, இனிமேல் நம்ம கால்நடைகளை தான் பயன்படுத்த வரோம், பவர் டீலரை வித்துற வேண்டியதாக அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆனாலும் நம்ம கால்நடைகளும் பவர் டீலர் ரெண்டையும் வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக நமக்கு லேபர் கிடைக்காதுன்னு நம்ம மறுபடியும் பவர் டீலர் தான் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் இதை விற்று போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அன்றைக்கி ஈவினிங்கே அந்த குபேட்டை விற்றுட்டோம். விற்றுட்டு மறுநாள் உமலாச்சேரியில் போய் ஒரு உழவு மாடு வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்தப்போ நிறைய சிரமம், வீட்டிலேயே எங்கள் அப்பாலாம் திட்ட ஆரம்பிச்சாரு, ஏதாவது பைத்தியம் முடிச்சு சொல்லுக்கே குபேட்டை விற்றுப்பட்டு மாட்டை வாங்கிட்டு வந்திருக்கான், இவன் உருப்பிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய சண்டையெலாம் வந்துருச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் மாடு பிடிச்சி விழுது கிடையாது, எனக்கு பூட்ட தெரியாது, அதுக்கு ஒரு ஆளை போய் அதுக்கு மாட்டை பூட்டி கொடுக்கறதுக்கே ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்து பூட்டி தர சொல்லி ஏதோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பண்ணோம். ஆனால் அதோட விளைவு என்ன ஆனுச்சுன்னா, இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கே 8 ஆள் தான் நடவாள் பயன்படுது. இப்போ எங்கள் வயலுக்கு நான் எங்கள் லேபர் கூப்பிட்டாலும் உடனே வருவாங்க, ஏன்னா எங்கள் வயலில் வந்து இப்போ 1.5 அடிக்கு மேலே உட்காரதே இல்லை வயல். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா, நடவு நடுவோம், ஒரு பக்கம் மேடாகுவோம், ஒரு பக்கம் பள்ளமாகும், சமன் செய்வோம், மறுபடியும் டிராக்டர் விட்டு விழுவோம், மறுபடியும் அதே மேடு போகலாம், அதே மாதிரி இருக்கும். செஞ்ச வேலையை திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருக்குது வருஷம் ஃபுல்லாக, கேட்டால் நான் விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்கிறது. ஆனால் அந்த கால்நடைகளை வச்சு உழுவும் போது அந்த மண் வந்து அந்தந்த மண் அங்கங்கே இருக்குது, சமன் செஞ்சோம்னா அந்த வேலையிலேருந்து நம்மளால் வெளில வர முடியுது. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கலை எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்னா, நம்ம மண் வந்து நம்ம நீங்கள் ஏறால் உழுதிங்கன்னா அதிகபட்சம் 6 இன்ச் தான் உழுவோம், மொதல் உழவு மட்டும் ஓட்டிக்குவோம், மறுபடியும் எல்லாமே வந்து பரமாசெட்டுன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் சகடன்னு சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 5 மா அடிக்க முடியும். அதால் ஏன்னா கலப்பை பிடிக்கலாம், இப்போ யார்ட்டும் தெம்புலாம் கிடையாது, அதனால் யாரும் வரமாட்டாங்க. அதனால் அந்த சகடையை கொஞ்சம் அதில் உளி மாதிரி ஒரு மாடுலேஷன் பண்ணி அதை அடித்து உழுது பார்த்தோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எங்களுக்கு முதல் உழவு உழுவும் போது ஒரு ஆள் ஒரு லேபர் வர சொன்னோன்னா 600 ரூபா சம்பளம் ஒரு ஏக்கர் ஓட்டுவார் முதல் சால் ஓட்டும் போது, 2வது சால் ஓட்டும் போது அதே லேபர் 5 மா உழுதுருவார், 3வது சாலும் 4வது சாலும் 6 மா உழுதுவார். அப்போ பார்த்தீங்கன்னா முதல் உழவுக்கு வந்து ஒரு மாவுக்கு 200 ரூபா செலவு வருது, 2வது ட்ரிப்பு உழுவும் போது 100 ரூபா 150 ரூபா வரும், 3வது சால் 4வது சாலுக்கும் 100 ரூபா வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 சாலுக்குமே அதிகபட்சம் ஒரு 500 ரூபாயிலிருந்து 600 ரூபாயில உழவு முடிஞ்சிடும். அதனால் இது என்ன பண்ணுதுன்னா, அந்த மேலே உள்ள லேயர் 6 இன்ச்லேயே மட்டும் இந்த உழவு 4 உழவு நடக்கிறதுனால அதில் உள்ள கலைகள் வந்து ஒரு உழவுக்கும் இன்னொரு உழவுக்கும் குறைஞ்சது ஒரு 7 நாள் தண்ணி கட்டி உழுவோம், உழுதுட்டு ஒரு 3 நாள் தண்ணி கிடக்கும், அப்புறம் ஒரு 3 நாள் காய போட்டுருவோம், அப்போ அந்த விதைகள்லாம் பருவமாயிடும், மாதிரி 7ஆம் நாள் 8ஆம் நாள் மறுபடியும் ஒரு உழவு, இந்த மாதிரி ஒரு உழவுக்கும் இன்னொரு உழவுக்கும் ஒரு 7 நாள் 8 நாள் போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 80% களைகள் முளைச்சி அழிஞ்சிடும், பசுந்தால் உரமாக மாறிடும். அப்போ அங்கே மறுபடியும் நடவு நடத்துறதுக்கு அப்புறம் களை முளைக்கிறதுக்கு விதை குறைஞ்சிவிடும், ஒரு 15%-20% இருக்கும்.
அதை நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நடவு நட்டுட்டு ஒரு 25 நாள் சூரிய ஒளி மண்ணில் படாத அளவுக்கு தண்ணியை சமமாக தேக்கி வச்சுருப்போம். அப்போ அந்த களை முளைக்காது. 25 நாளைக்கு அப்புறம் நீர் மறைய நீர் கட்டுவோம். அப்போ இன்னும் ஒரு 3 ஆண்டுகளாக களைப்பறியே கிடையாது எங்கள் வயலில். களைங்கிற ஆளே பயன்படுத்தலை. நடவாள் எவ்வளோ ஆச்சு, 8 ஆளுக்கு வந்துருச்சு, களையை பறிக்கலை. களைப்பறியை நிப்பாட்டியாச்சு, களை வரதில்லை இந்த தொழில்நுட்பத்தினால. அந்த 6 இன்ச்சில் உள்ள லேயரை மாற்றி மாற்றி உழுவுறதால களை வரும். நீங்கள் டிராக்டர் விட்டு உழுதுங்கன்னா என்ன நடக்குன்னா, முதல் சாலுக்கு 1 அடி போகும், 2வது சால் உழுவும்போது 2 அடி போகும். ஆழமாக போக போக மண்ணை கொண்டு அங்கேயும் இங்கேயும் தள்ளுவான், களை அதிகரிச்சுட்டே இருக்கும். நீங்கள் களையை கட்டுப்படுத்தவே முடியாது. என்ன ஒன்று சொல்லிக்கலாம்னா, அவன் சீக்கிரம் உழுதுருவான்னு வேணால் நீங்கள் சொல்லிக்கலாமே தவிர, நீங்கள் விவசாயத்தில் லாபம் பார்க்கவே முடியாது. செஞ்சிகிட்டே இருக்க வேண்டியதான், வருஷம் ஃபுல்லாக செஞ்ச வேலையை திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். வேலையில் பணியிலேருந்து நீங்கள் வெளில வர முடியாது. வயலை சுற்றி வர ஆனந்தம் வராது, கோபந்தான் வரும். அப்புறம் ஒரு கட்டத்தில் அது கடக்கப்படாமல் தூக்கி போட்டு போயிட வேண்டியதான். அதனால் விவசாயத்தை வந்து ஆனந்தமாகவும் எளிமையாகணும்னா நம்ம கால்நடைகளை பயன்படுத்தி ஆகணும். அதில் மாற்று கருத்தே இல்லை. கால்நடைகளை பண்ணால் மட்டும்தான் நம்ம லாபம் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளை வெடிப்பு திறனெலாம் தானாகவே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வர வருடங்கள்லேருந்து நேரடி விதைப்பு கொண்டு வரும். போன வருஷம் விதைச்சோம், விதைச்சி களை எப்படி வருது அப்படின்னு பார்த்தா களையே இல்லை. நேரடி விதைப்புலேயும் களை இல்லாமல் போன வருஷம் அறுவடை பண்ணோம். இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் நெல்லை அதிகப்படுத்துறதுக்கு என்ன அப்படிங்கிறத இந்த வருஷம் ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கால்நடைகள் பயன்படுத்தினா மட்டும்தான் விவசாயம் ஜெயிக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களோடய வயல் எல்லாமே எங்கள் அப்பா வச்சுருக்கும் போது 2 ஏக்கர் ஒரு நிலமாக வச்சுருப்பார். என்ன காரணம், ஏன்பா அப்படி வச்சிருக்க அப்படின்னு கேட்டால், அண்டை வட்ட ஆள் கிடைக்காதரா, இதெல்லாம் ஒரே அடியாக வெட்டி வந்துடலாண்டானார். இப்போ என்னோடய வயல் எல்லாமே 100 குழி ஒரு வயலாக வச்சுருக்கேன். ஏன், என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் வயல் சின்னதாக வச்சுக்கும் போது மட்டும்தான் வயலை சமமாக வச்சுக்க முடியும். தூரம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வயல் சமன் பண்ண முடியாது. சமன் பண்ணணும்னா ஈல்டு வராது. ஒரு பக்கம் அழுகி போகும், ஒரு பக்கம் புல்லு மண்டும். நீங்கள் அழுகிறத பார்த்து தண்ணியை குறைப்பீங்களா, புல்லு மண்டத்தை பார்த்து தண்ணி ஏற்றுவீங்களான்னு தெரியாது. அதனால் வயலை சின்னதாகனேன். 100 குழி தான், 1 ஏக்கருங்கிறத 3 வயலாக மாற்றிருக்கேன். ஒரு வயலில் உள்ள வரப்புகள் எல்லாமே 5 அடி அகலம் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே 25 அடி தென்னை, 2 தென்னைக்கு இடையில ஒரு பழமரம், தென்னைக்கும் பழமரத்துக்கு இடையில ஒரு வாழை, வாழைக்கும் தென்னைக்கு இடையில ஒரு காய்கறி விதை. இப்போ அப்படி தான் எங்கள் பண்ணைய வடிவம். வருஷம் ஃபுல்லாக அங்கே வருமானம் எடுக்கிற மாதிரி, ஏன்னா அந்த வரப்புகள் சும்மா இருக்கும்போது நமக்கு நிறையா வரப்புகள் வந்து அதில் வருமானம் இல்லை அப்படிம்பாங்க. நமக்கு வந்து நெல் மட்டும் தான் உணவு இல்லைங்க. உணவு வந்து நம்ம 3 மணி நேரம் கஞ்சி மட்டும் குடிச்சிட்டேலாம் இருக்க முடியாது, சோறு தின்றுக்க முடியாது. எல்லாமே சாப்பிடணும் நம்ம, அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நம்ம வயலில் எல்லா விதமான பழமரங்களும் கிடைக்கணும், காய்கறிகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ அந்த 4 அடிக்கு இடையில ஒரு 2 அடி கேப்பு விட்டு ஒரு வரப்பு கண்ணி வரப்பு போட்டுருவோம். அதில் உள்ள தள்ளின மட்டை பாலையெல்லாம் அதிலேயே மக்க போட்டுட்ருக்கோம். அப்போ மரத்துக்கு தேவையான எந்த ஊட்டமும் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு தான் அதை அந்த மெத்தட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போ தான் எங்களுக்கு வந்து விவசாயம் ரொம்ப எளிமையாக மாற்றிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் லேபர்லாம் போய் அழைச்சிட்டே வரதில்லை. அதுலேயும் குறிப்பாக என்னென்னா, அந்த பெரிய கொடுமை என்னென்னா, எல்லா தொழிலுக்கும் வேலையாட்கள் வந்து முதலாளிக்கு தான் டீ வாங்கி வந்து கொடுப்பான். இந்த ஒரு தொழிலில் மட்டும்தான் அவனுக்கு பீடி கட்டு வாங்குறதுலேருந்து, ஹேண்ட்ஸ் பாக்கெட் வாங்குறதுலேருந்து, சோறு தூக்குறது, எல்லா மன வளர்ச்சியும் நமக்கு தான். காலையில் அவனை தூக்கி எழுப்பி கொண்டு போய் டீ கடையில் விட்டு, டீ சாப்பிட்டவனே ஏரி கடையில் கொண்டு போய் ஏரியில் அவனுக்கு இப்போ பாத்ரூம் போகிறதுக்கு பீடு கட்டு வாங்கி கொடுத்து, அவனை அழைச்சி கொண்ட வயலை விட்டிங்கன்னா அண்ணா போய் மறுபடியும் டீ வாங்கிட்டு வானேன்பா, டீ வாங்கிட்டு வந்து அண்ணா போய் சோறு எடுத்துருவானேம்பா, சோறு எடுத்து வந்து வச்ச பிறகு அண்ணா டீ வடை வாங்கிட்டு வானேம்பா. அதுக்கு டீ கடையில் அங்கே போனால் டேஸ்ட்டாக இருக்கும்பா, நம்ம பொய்த்துவத்தில் உயிர் போயிடும். நமக்கு அதை வாங்கி வந்து வைப்பான். 4 மணி ஆகிட்டா அண்ணா போகும்போது ஒரு போட்டு சரக்கு சாப்பாடு வாங்கிட்டு வானேன்பா. அப்போ வேலை அவன் நமக்கு செய்யலை, அவனுக்கு நம்ம வேலை செய்கிறோம். ஆனால் சம்பளம் கொடுக்குறோம், சம்பளத்தை கொடுத்துட்டு வேலை அவனுக்கு நம்ம செஞ்சுட்ருக்கோம். மற்ற எந்த தொழிலும் இந்த மாதிரி நெருக்கடி இல்லை. நான் இப்போ லேபரை குறைச்சதெல்லாம் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி கேட்குறவங்களாம் எனக்கு வேலைக்கு வேணான்றுவேன். ஏன்னா எனக்கு வேலையாளர்கள் கம்மி, அதெல்லாம் நான் தைரியமாக நிமிந்து சொல்ல முடியும். நான் பழைய முறையாக விவசாயம் பண்ணுனா நான் எல்லோரையும் கும்பிட்டே ஆகணும், வீணாக போனோடனே வச்சு மாரடிக்கிற கதையாகிடும். அதனால் நான் சுருக்கமாக 3 பேர்லேருந்து 4 பேர் தான் இப்போ லேபர். ஏன்னா வேலையாட்களோட பண்ணி நிறையா குறைச்சி வச்சுருக்கிறதுனால திமுறாகவே தெரிஞ்சிட்டு இருக்கேன். அதனால் நிறைய லேபர்களை குறைக்கணும் விவசாயத்துக்குள்ளே, இல்லைனா நீங்கள் சிரமப்பட்டுருக்கோம். அதுக்கு ஒரே வழி கால்நடைகள் பயன்படுத்துகிறது தான். நீங்கள் இயந்திரத்தை பயன்படுத்தினா கண்டிப்பாக பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆரம்ப காலத்தில் பஞ்சகாவியா ஜீவாமிரதம் இதெல்லாம் பண்ணேன். இப்போ அதெல்லாம் பண்ணுறதில்ல, 2 காளைமாடு நிற்கிது, 1 பசுமாடு நிற்கிது, வேலை செய்யும். பிள்ளை போட்டால் தின்னுட்டு காலையில் சாணம் கோமியை கொடுத்துரும், சாணி அள்ளி சாக்கில் கட்டி மடையில் போட்டுருவேன், கோமியத்தை கழுவி வயலில் ஊற்றி விட்ருவேன். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பாக்கி எந்த இடுப்புலும் தயார் பண்ணுறதே கிடையாது. பூச்சி விரட்டி எதுவுமே கிடையாது. பூச்சை கட்டுப்படுத்துறதுக்கு ஆமணக்கு செடி இதெல்லாம் வச்சுருக்கேன். அதனால் பூச்சி கட்டுப்படும் பெருசாக எந்த வேலையுமே இல்லை, எளிமையாக இருக்குது. அது வந்து நம்ம கால்நடையில் மட்டும்தான் பண்ண முடியும்.
அதே மாதிரி நம்ம கால்நடையை வாங்கினப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்போ ஒரு 38,000 ரூபா வந்துச்சு. அதனால் இன்றைக்கி அந்த மாட்டை விற்றா எனக்கு ஒரு 60-70,000 ரூபா விற்க முடியும், டெய்லி 20 கிலோ சாணம் தரும். ஆனால் டிராக்டை வாங்கி நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா நிலத்தை விற்று தான் டிராக்டுக்கான கடன் கிடைக்க முடியும். இதை நான் எங்கள் ஊரில் பல குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு இந்த ஒரு டிராக்டர்னால. டிராக்டர் கம்பெனிக்காரன் வருவான், 20,000 ரூபா கொடுனேன், நீ 7 ஏக்கருக்கு நீ வெளியில் கொடுக்குற காசுக்கு நீ டியூ கட்டிடலான்னு சொல்லி தலையில் கட்டுவான். இவனும் கணக்கு போடுவான் உட்காந்து, ஆமாம் நமக்கு 8 ஏக்கர் இருக்கு, 8 ஏக்கர் ஒரு பக்கத்துக்கு 30,000 ரூபா கொடுக்குறோம், நம்மளுக்கு டியூ கட்டி எல்லாமே வாங்கின விவசாயிகள்லாம் நிறையா பேரை பார்த்துருக்கேன். அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும், அப்புறம் டிராக்டருக்கு கொடை கட்டணும்பா, அப்புறம் கேஜுவல் கட்டுறாம்பா, இப்போ ரொட்டேட்டர் வாங்கிடாம்பா, எல்லாம் வாங்கி அப்புறம் டிராக்டர் அவன் டிரைவர் காலனுக்கு டெய்லி கலந்து 60 கிலோ செத்து விடுவான், அவனால் டிவி கட்டவே முடியாது. டிராக்டர் வச்சு விவசாயம் பண்ணுற விவசாயிகளால் வேறு வருமானத்துலேருந்து டிராக்டர் கட்ட முடியுமா? நீங்கள் விவசாயத்துலேருந்து வருமானம் எடுத்து எந்த ஒரு டிராக்டர் நீங்கள் டிவி கட்ட முடியாது. கடைசியில் நிலத்தை விற்றுட்டு தான் நீங்கள் டிராக்டர் கடனை அடைக்க முடியும். எங்கள் ஊரில் பல குடும்பங்கள் அடைச்சிருக்கு, அதனால் நம்ம தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் டிராக்டரை பயன்படுத்த பார்த்தா மண் வினயமாகிட்டே இருக்கும், அதில் ஒரு மாற்றுக்கிறது. ஏன்னா அதோட 10, 4, 5, 10 வெயிட்டை கொண்டு போய் நீங்கள் மண்ணில் விட்டீங்கன்னா என்னத்துக்காகும்? மண்ணுங்கிற ஒரு கர்ப்ப பை மாதிரி, அதை பொக்கிசமாக பாதுகாக்கணும். அதுலேருந்து வேலை பழுவை குறைச்சிக்கிட்டு அதை எப்படி எளிமையாக பயன்படுத்தி நம்ம லாபம் பார்க்கணுங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு போகணுமே தவிர, அதை முரட்டுத்தனமாக கொண்டு போட்டு நீங்கள் உழுதுங்க விவசாயம் பண்ணிங்கன்னா நஷ்டத்தை சந்திச்சுட்டே இருக்க வேண்டியதான். விட்டதை பிடிக்கிறேன் விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்களே, குதிரை ஓடும்போது எதுக்க பிள்ளை கட்டிட்டு ஓடே விட்டா அதை பிள்ளை வாங்குறாங்கன்னு ஓடிட்டே இருக்குமா? அதை மாதிரி நம்ம ஓடி 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 கடைசியில் ஜோலி முடிவிடும். இதனால் இயற்கை விவசாயம், இயற்கை விவசாயிகள்ட்ட என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, நிறையா இயற்கை விவசாயிகள் மண்ணு மேலே நிறைய அக்கறையோடு இருக்கும். ரசாயனம் போடக்கூடாது, மருந்து போடக்கூடாது, உரம் போடக்கூடாது, நிறையா பேர் அக்கறையாக இருக்காங்க. ஆனால் விவசாயிகள் நிறைய பேர் நோயாளியாக இருக்காங்க, ரொம்ப வருத்தம். நம்ம இழந்து போன ஐயா நம்மாழ்வாராக இருக்கட்டும், ஜெயராமண்ணனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நம்ம இழக்கிற வயசில் இழக்கலை, எல்லாருமே இழந்துட்டோம். நம்ம இந்த நிலை இந்த இயற்கை விவசாயிகளுக்கெல்லாம் மறுபடியும் வரக்கூடாதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம். நீங்கள் மண்ணை காப்பாற்றிய இல்லையோ முதல்ல நம்மளை காப்பாற்றிக்கணும். அதில் உணவு முறையில் நம்ம தெளிவாக இருக்கணும். நான் நிறையா நிகழ்ச்சியை விட எனக்கு வந்து சித்தரையா நிகழ்ச்சியில் மட்டும் நான் ஏன் அதிகமாக பயன்படுவேன், ஐயா மட்டும்தான் நம்ம வாழ்றது எப்படின்னு முதல்ல சொல்லிக் கொடுப்பாரு, அப்புறம் இயற்கை விவசாயத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பாரு. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவு முறைகளையே நிறையா விஷயங்கள் நான் ஐயா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நாங்கள் ஐயாவுக்கு போனால் அதுக்கு முன்னாடி இரவு வந்து 8 மணிக்கு உணவு எடுக்கிறது, 9 மணிக்கு சாப்பிட்றது, காலையில் தலைவலிக்கு இப்படிலாம் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ ஐயாவோட அட்வைஸ்லாம் கேட்டு ஒரு நாளைக்கு 2 முறை தான் உணவு, அதில் ஒரு முறை சமைச்ச உணவு, ஒரு முறை சமைக்காத உணவு. அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நான் இந்த வருஷம் நிறையா நுங்கு பலாப்பழம்லாம் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நம்ம சோறை மட்டும் அடிச்சு வச்சு சாப்பிட்றதில்ல, மதியான உணவு நான் வந்து இந்த சீசனில் என்ன நமக்கு இயற்கையை கொடுக்குறத கவனிச்சுக்குவேன், அதை உணவாகவே எடுத்துருவேன். போன மாதம் ஃபுல்லாகவே நுங்கு சாப்பிட்டேன், அதுக்கு முத மாதம் ஃபுல்லாக பலாப்பழம் சாப்பிட்டேன், இப்போ நாகப்பழம் சாப்பிட்டுருக்கேன் மதியான உணவாக. அதனால் ஒரு நேரம் சமைச்ச உணவு, ஒரு நேரம் சமைக்காத உணவு, இதை எடுத்துக்கும் போது நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம அறிவோட சிந்தனையும் நிறையா இருக்கும், ஆழமாக யோசிக்கக்கூடிய திறனே அங்கே தான் கிடைக்கும். அதனால் இயற்கை விவசாயிகள் மண்ணில் இருக்கிற அக்கறை விட தாமெல்லாம் நிறையா பேர் அக்கறை வைங்க. நம்ம தெளிவாக இருந்தால் தான் மண்ணையும் காப்பாற்ற முடியும். ஏன்னா நிறையா வருத்தம் எனக்கு ஐயா நம்மளவரையா ஜெயராமையா இழந்ததில் ரொம்ப வருத்தம், விமர்சனங்களை நிறையா சந்திச்சிருக்கேன் நான்லாம். ஏன்னா எங்கள் ஊரில் இருக்கும்போது ஜெயராமையா இறந்துட்டாருன்னு சொல்லும்போது நிறையா இயற்கை விவசாயம் பண்ணி அரிசி சாப்பிட்டா நோய் வராதுன்னு ஊருக்குள்ளே சொன்னீங்க, அப்புறம் அவரே கேன்சர் வந்துட்டுன்னு கேள்வி கேட்டாங்க, வருத்தப்பட இறந்ததை நினச்சி வருத்த போகிறதா, இவங்க கேட்ட விமர்சனத்துக்கு பதில் சொல்லி வருத்த போகிறதான்னு தெரியல. அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன், அப்போ இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சது சாப்பிட்டா மட்டும் நோய் வந்துடாதெல்லாம் சொல்ல முடியாது. அதில் உணவு பழக்கங்கள், உணவு முறை, நம்ம வாழ்வியல் பழக்கங்கள்லாம் நிறையா இருக்குது. அதோட அடிப்படையில் ஐயா சித்தராயா தான் ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க, அது மூலிமா தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக எனக்கெல்லாம் தலைவலி கூட வர்றதில்ல, ஜுரம் கூட வர்றதில்ல. இந்த உணவு முறை தான் காரணம், இல்லைனா அதுக்கு முன்னாடிலாம் காலைல ஏஞ்சோடனே டீ குடிக்கும்போது தலைவலி மாத்திரை போட்டால் தான் தலைவலியே நிற்கும், அப்படிலாம் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. கோபமே நிறையா வரதே கிடையாது, அந்த உணவு சாந்தமான உணவு முறை தான். அதனால் நம்ம இயற்கை விவசாயிகள் எல்லாம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட இயற்கை விவசாயம் பண்ணி கடன் இல்லா வாழ்வும் நோய் இல்லா வாழ்வும் திமுறா தெரியும். நம்ம ஊரில் திமுறான்னு அடுத்தவன் நம்பளுக்குறதெல்லாம் இல்லை, நம்மகிட்ட நோய் இல்லை, பண வசதி கஷ்டம் கிடையாது, கடன் இல்லா வாழ்வு. இதை நோக்கி நம்ம இயற்கை விவசாயிகள் ஊருக்கு 10 பேர் இருந்தனாலே இந்த சமூகம் மாறிடும். நம்ம சொல்லி மாத்துறத விட நம்மளை பார்த்து மாறவங்க தான் நிறைய பேராக இருப்பாங்க. அதனால் நான் இயற்கை விவசாயம் கற்றுட்ட காலத்தில் ஒவ்வொரு மீட்டிங்கில் போய் 2 அறிவை கற்றுக்கிட்டு போய் அங்கே தெரிஞ்சவன்ட்ட சொல்கிறது, ஒரு கட்டத்தில் பார்த்தா அவன் நம்மளை கண்டனம் ஓட ஆரம்பிச்சிட்டான், இவன் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான்டான்னு. இதனால் பிரச்சனையாக இருக்குது, நம்ம ஊர் போய் தேடி தெரிஞ்சுட்டு வந்து சொன்னால் இவன் கேட்க மாட்டேறான்டான்னு கோவப்பட்டேன். இப்போலாம் நான் பேசுகிறதே இல்லை, ஏன்னா நான் பொருளாதார ரீதியாக சரியாக இருக்கேன், உடல் ரீதியாக சரியாக இருக்கேன், எங்கள் குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்குது. அதனால் இப்போ நான் பேசுகிறதே இல்லை, நிறையா பேர் பேசுகிறது கேட்டுகிட்டே இருக்காங்க, இந்த வருஷம் நீ என்ன பண்ண போகிற, என்ன நெல் போட போகிற,
உனக்கு மட்டும் ஏன் நீ இப்படி இப்படி இருக்கிற அப்படின்னு இப்போ அவங்க கேட்டால் தான் பேசுறதுங்கிற நிலைக்கே நான் மாறியிருக்கேன். அதுக்கு இதுதான் அடிப்படை. அதனால் முதல்ல நம்மளோட ஆரோக்கியம், மண்ணோட ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கணும். இதை ரெண்டையும் நம்ம சரியாக செஞ்சாலே விவசாயிகள் தன்னை பார்த்து நிறைய பேர் மாறிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஆழமான கருத்து. எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம்.